வாழ்க்கை ஒரு வட்டம்ப்பா. இங்கே ஜெயிக்கிறவன் தோப்பான், தோக்குறவன் ஜெயிப்பான். இப்படி வந்து சொல்கிற மாதிரி தான் ஹர்திக் பாண்டியா வாழ்க்கையில் ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்குங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் அதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும், நம்மளோட இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்து ஒரு வழியாக நம்ம சொந்த நாட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. அவங்க மும்பையில் வந்து இறங்கினவுடனே அவங்களுக்கு கொடுத்த வரவேற்பை வந்து பார்க்கணும், அந்த அளவுக்கு கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே வந்து ஒன்று கூடி நம்ம இந்தியன் கிரிக்கெட் பிளேயர்ஸை வந்து அந்த அளவுக்கு வந்து பாராட்ட வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. இதிலே வந்து வான்கடை ஸ்டேடியத்தில் வந்து கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சு அந்தளவுக்கு நம்ம இந்தியன் கிரிக்கெட் பிளேயர்ஸை வந்து வரவேற்றாங்க. இதிலே ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அங்கே உட்காந்துருந்த கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே ஹர்திக் ஹர்திக் அப்படின்னு சொல்லிட்டு ஹர்திக் பாண்டியாவுக்கு ஆதரவாக கோஷத்தை எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இதே வான்கடை ஸ்டேடியத்தில் ஐபிஎல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம அவ்வளோ ஈஸியாக வந்து மறக்க முடியுமா? இந்த ஐபிஎல்ல மும்பைக்காண்டி ஹர்திக் பாண்டியா நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலன்னு சொல்லி அவர் பேட்டிங் பண்ணும்போதும் சரி, பவுலிங் பண்ண வரும்போதும் சரி, அவருக்கு எதிராக கோஷங்களை எழுப்பிட்டே இருந்தாங்க. எப்பெல்லாம் அவர் கிரவுண்டில் வராரோ அப்பெல்லாம் அவரை பூ பண்ணிகிட்டே வந்திருந்தாங்க. ஆனால் இந்த ஒரு விஷயம் எல்லாத்தையுமே வந்து புறக்கணிச்சு ஹர்திக் பாண்டியா வந்து நான் வேர்ல்டு கப்பில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்தே தீர்வேன்னு சொல்லி இப்போ வேர்ல்டு கப்பில் மாஸ் காட்டினால அதே வான்கடை ஸ்டேடியத்தில் வந்து இப்போ ஹர்திக் பாண்டியாவுக்கு ஆதரவாக கோஷங்களை வந்து எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதை வந்து பார்க்கும்போது தான் உண்மையிலே ஐபிஎல்லை வேர்ல்டு கப்லையும் எவ்வளோ தூரம் ஒரு டிரான்சாக்ஷனை வந்து ஹர்திக் பாண்டியா கொடுத்துருக்காருன்னு சொல்லி நம்ம எல்லாத்துக்குமே வந்து கிளீனாக வந்து புரியுது. உண்மையிலே இந்த ஹர்திக் பாண்டியாவுக்கு இவ்வளோ தூரம் பாராட்டுகள் வர்றதுக்கான காரணம் என்னென்னா, இவர் வேர்ல்டு கப்பில் கொடுத்த பர்ஃபார்மன்ஸ் தாங்க. ஏன்னா கடைசி ஓவரில் வந்து வேற லெவல் பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து அசத்துனனால தான் நம்மளால் வேர்ல்டு கப்பை வந்து வின் பண்ண முடிஞ்சு. இல்லை கொஞ்சம் கடைசி ஓவரில் சுகப்பிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கஷ்டமாக வந்து போயிருக்கும். இதனால தான் ரோஹித் சர்மாவே ஹர்திக் பாண்டியாவை அந்த அளவுக்கு வந்து பாராட்டியிருக்காருங்க. உண்மையிலே அந்த ஒரு ப்ரெஷரான சுச்சுவேஷனில் பவுலிங் போடுறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியும். அந்த ப்ரெஷரான சுச்சுவேஷனில் கூட ஹர்திக் பாண்டியா வந்து சூப்பரான பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. இதனால தான் வேர்ல்டு கப்பை வின் பண்ண முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹர்திக் பாண்டியாவை ரோஹித் சர்மாவே வந்து பாராட்டியிருக்காரு. உண்மையிலே நம்மளோட இந்தியன் கிரிக்கெட் பிளேயர்ஸ் வந்து கோப்பையை கொண்டுட்டு நம்ம இந்தியாவுக்கு வந்தது ஒரு மிகப்பெரிய திருவிழா மாதிரி வந்துருந்துச்சுங்க. அவங்க ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆனதுலேருந்தே செலிப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம இந்தியன் கிரிக்கெட் பிளேயர்ஸ் வந்து ஃப்ளைட் லேண்ட் ஆனவுடனே வாட்டர் செரமோனி வந்து பண்ணாங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்தியன் கிரிக்கெட் பிளேயர்ஸ் வந்து ஓப்பன் ஜீப்பில் வந்து வந்தாங்க. அந்த மாதிரி வரும்போது கூட்டம் அலமோதினதை வந்து பார்க்கணும், அதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு பயங்கர கண்கொள்ளா காட்சியாக வந்துருந்துச்சுங்க. இதெல்லாம் விட வான்கடை ஸ்டேடியத்தில் நம்ம இந்தியன் கிரிக்கெட் பிளேயர்ஸ் எல்லாருமே வந்தே மாதரம் பாட்டை பாடும்போது புல்லரிக்கிற மூமெண்ட்டாக வந்துருந்துச்சுங்க. அவ்வளோ தூரம் கூஸ் பம்ப்ஸாக வந்துருந்துச்சு. இதை வந்து பார்க்கும்போது தான் நமக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த T20 வேர்ல்டு கப் மட்டும் பத்தாதுப்பா, இன்னும் நம்ம வந்து ஒரு ஓடிஐ வேர்ல்டு கப் வின் பண்ணணும், அதுக்கப்புறம் சாம்பியன்ஸ் ட்ராஃபி வின் பண்ணணும், அப்புறம் வந்து வேர்ல்டு டெஸ்ட்லேயே வந்து சாம்பியன் ஆகணும், இது எல்லாமே வந்து பண்ணணும். எவ்வளோ தூரம் நம்ம இந்தியன் கிரிக்கெட் பிளேயர்ஸ் வந்து கஷ்டப்பட்டு இந்த ஒரு கப்பை அடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக வந்துருந்துச்சு. ஏன்னா நம்மளும் கப்பை வின் பண்ணி எவ்வளோ நாள் ஆச்சு, 2007 வந்து T20 வேர்ல்டு கப் ஸ்டார்ட் பண்ணப்போ கப்பு வின் பண்ணது. அதுக்கப்புறம் நம்ம இந்தியன் கிரிக்கெட் பிளேயர்ஸ் என்னதான் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாலும் நம்மளால வந்து கப்பை வின் பண்ணவே முடியல. ஆனா இந்த தடவை பிளான் பண்ணி ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸை கொடுத்து ரொம்ப அழகா வெஸ்ட் இண்டீஸ்ல வந்து கப் அடிச்சுட்டு வந்துட்டோங்க. இதே மாதிரி அடுத்து நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்து நிறைய சாதனைகளை வந்து படைக்கணும் அப்படின்றதுதான் நம்மளோட ஆசையா வந்து இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னடியில் உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.